ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கபில் ஆட்ரம். நான் தான் உங்கள் கபில். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தரப்போகிறேன்னா, அவுட் டு ப்ளேஸ் ஏ வீடியோ இன்சைட் த டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்குள்ளே வந்து வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி இல்லை பிக்சர் வைக்கிற மாதிரிலாம் நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த எஃபெக்ட் தான் நான் உங்களுக்கு கைண்ட் மாஸ்டர் ஆப்போட ஹெல்ப்போட உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். இப்போ கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாங்க் பிக்சரை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நம்ம பேஸாக நம்ம வச்சுக்கணும். நம்ம அது மேலே தான் வந்து நம்ம இப்போ ஃபாண்ட்டு டைப் பண்ண போகிறோம். ஸோ ஃபாண்ட் ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாண்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கபில் ஆர்ட் ரூம் நம்ம யூடியூப் சேனலோட நேமே நான் போடுறேன். ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் இது ஓகேனா இதே வச்சுக்கலாம், இல்லை ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணும்னா நீங்கள் அதுக்கு ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது இந்த ஃபாண்ட்டோட கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஃபாண்ட்டோட கலர் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, க்ரீன் கலர் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபாண்ட் க்ரீன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பேஸ் இமேஜை கிளிக் பண்ணி இந்த ட்ரிம் ஸ்லிப்பில் வந்து லாஸ்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கேப்சர் ஆகிடும், அது உங்களுக்கு ஆல்பத்தில் போய் சேவ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பி இந்த ஃபஸ்ட்லேருந்து ஒரு பிளாங்கான ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க, பேக் பேக் போயிடுங்க. ஓகே. இப்போ அகெயின் எந்த வீடியோ நீங்கள் வந்து பேக்கில் வைக்க போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து இதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லேயரில் கிளிக் பண்ணி இமேஜில் போயிட்டு இப்போ நீங்கள் ஆல்ரெடி பண்ணிங்களா அதை வந்து கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு லேயர் வந்துடும். அந்த பிக்சரை இப்போ நீங்கள் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா, கீழே வந்து குரோம் கீ அப்படின்னு ஒரு காலம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது எனேபிள் வந்து ஆன் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் வந்து மறையிற மாதிரி நீங்கள் அந்த ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. 21, 43 அந்த பர்சன்டேஜ் நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ க்ரீன் நம்மளுக்கு தெரியக்கூடாது. ஸோ அந்த க்ரீன் வந்து மறைஞ்சி இந்த பின்னாடி இருக்க வீடியோஸோட இமேஜ் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோவில். ஸோ இதே டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பின்னாடி வேறு எதனா பிக்சர்ஸு இல்லை அனிமேஷன் எதை வேணால் நம்ம வைக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.